அந்த கட்டடத்தை கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கடா, கல்யாணம் தான் பண்றேன் சொல்லியிருக்கா, இதை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கிறா. என்னோட ஆசை அந்த நடிகர் சங்க கட்டடத்துல கலைஞர் ஐயா பேரும் ஸ்டாலின் அங்கிள் பேரும் வரணும். எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிற காரணம் வந்து அந்த கனவு நினைவாக போகுது. கூடி சீக்கிரம் யோசிக்காம போய் சொல்ற ஸ்கில் ரெண்டு பேர்ல யாருக்கு சார்? ஸ்கூல் டைம்ல சார், எல்லாமே ஸ்கூல் டைம்ல தான். அங்கிளும் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது நானும் உதயா கீழே அந்த வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருப்போம். அப்போ வந்து வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. The future is here. நீங்கள் ரெண்டு பேரும் விஷால்கிட்ட ஈஸியாக காசிட் வாங்கிட்டீங்க. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கிறேன். நானும் விஷாலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. சரியான கதை அமையில, நல்லதா கெட்டதான்னு தெரில. இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நானும் விஷாலும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா காலேஜுக்கு போனோம். சாரி, நான் தெரியாமல் படிச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே ஒன்றா இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் நான் போலீஸாக நடிச்சதுனால அந்த போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. விஷால் ஏற்கனவே நிறைய போலீஸ் பண்ணியிருக்கான். கமிஷனர் பண்ணிட்டான், அசிஸ்டன்ட் கமிஷனர், இப்போ ப்ரமோட் ஆகி கான்ஸ்டபிள் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நல்லா இருக்குது, ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் போய் பார்க்கலன்னா விஷால் ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்து அடிச்சு போவான் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சரி, வாழ்த்துக்கள் விஷால். இந்த மாதிரி நிறைய படங்கள், இந்த படம் பண்ணும்போது நிறைய அடிபட்டுச்சுன்னா சொன்னாங்க. அப்போது தான் எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், வெங்கட்ருந்த ஒரு காமன் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு தெரில. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறான். நான் ஒரு போலீஸ் படம் பண்ணேன் இப்போ நெஞ்சுக்கு நீதினு சொல்லி, அதில் ஒரு ஃபைட் கூட இல்லை. நான் அந்த மாதிரி தான் படம் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு ஃபைட் இருக்கக்கூடாது, பாட்டு இருக்கக்கூடாது. ஆனால் விஷால் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஒரு படம் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ உதயா. எல்லோருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலில், அதனால தான் ஓடி வந்துட்டேன். அதுக்கு மேலே ஏதோ சொல்லிட போகிறான்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப நன்றி கூப்பிட்டு உடனே வந்ததுக்கு. எனக்கு எப்படி ஒரு விஷயம் ஓப்பனாக நான் வந்து உதயா கிட்ட சொன்னேன், 1.5 வருஷம் முன்னாடி எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாடி அங்கிள் இப்போ மீட் பண்ணும்போது சொன்னேன், என்னோட ஆசை அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கலைஞர் ஐயா பேரும் ஸ்டாலின் அங்கிள் பேரும் வரணும். எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் வந்து அந்த கனவு நினைவாக போகுது கூடி சீக்கிரம். இது வந்து உதய நண்பன் அப்படின்றதுக்காக இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹிஸ்டாரிக்கல் நேம்ஸ் அதில் பதிவாகணுன்றது என்னோ எங்களோட ஆசை, ராஜா சாரோட ஆசை, எங்களோட ஆசை. எனக்கு உதய் வந்து ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து எலெக்ஷன்றேன். ஆர்கே நகர் எலெக்ஷனா இல்லை? அந்த கட்டடத்தை கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கடா, கல்யாணம் அங்கே தான் பண்ணுற நேரம் சொல்லியிருக்கா, இதை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கிறான். செகண்ட் ஃப்ளோர்ல தான் கல்யாணம் சார் ஆரியா சார், அதில் செகண்ட் ஃப்ளோர்ல தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆரியா சார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாத்திட்டான். அதான் எல்லாம் கெட்டதும் நல்லதும் எல்லாம் உதய கடத்திட்டு போய் விஷாலை பற்றி கேட்டா, இல்லை விஷாலை கடத்திட்டு போய் உதய பற்றி கேட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழி. ரெண்டு பேரும் பிளாக் புக்ஸ் நினைக்கிறேன். என்னோட இன்னொரு பிளாக் புக் இருக்கு, கிருத்திகா உதயோட வைஃப். வி ஆல் கம் அப் டுகெதர். அங்கிளும் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது நானும் உதயா கீழே அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருப்போம். அப்போது வந்து சொல்லிட்டு இருப்போம், நான் இன்னொரு நண்பர் வெங்கட், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மகேஷ், எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உதயா வந்து அரசியலுக்கு வரணும். ஏன்னா அப்போ உண்மையிலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைமில். ஒரு நாள் வந்து நான் ஒரு ஆதங்கத்தில் வந்து அங்கிள் கிட்ட அங்கிளை சந்தித்தேன் காரைக்குடியில். அதான் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள் ரெண்டு. நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போது கோபால்புரத்தில் 100 கணக்கான போலீஸ் இருப்பாங்க ஆட்சியில் இருக்கும்போது. கட் பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் வந்து தோத்துட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கும், ஆனால் நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். அந்த எல்லாமே நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. த ஃபியூச்சர்
தி ஃபியூச்சர் இஸ் ஹியர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உதயா வந்து அந்த டீசரை லான்ச் பண்ணோன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து எனக்கு அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த டீசர் மட்டும் லான்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் படம் பண்ணாதது காரணம் வேற, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு டூ. எனக்கு என்னென்னா என்னோட நட்பு முக்கியம். எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கூட இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் அமையில கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அமையும் நான் நம்புகிறேன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, கடத்திட்டு போய் கேட்டால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு. கண்டிப்பாக கடத்திட்டு போய் கேட்க முடியாது எங்களால். அதனால் இப்போதுலேருந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் போய் உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு ஒரு நாலஞ்சு கேள்வி மட்டும், அதுக்கு யார் எப்படின்ற பதில் மட்டும் இப்போ உங்களுக்கு கேட்க முடியாது சார். இந்த கேள்வி எல்லாம் ஒரு 20 இயர்ஸ் அப்படி ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போயிடும். டைம் மிஷின் ஓகேவா சார்? யோசிக்காமல் போய் சொல்கிற ஸ்கில்லு ரெண்டு பேரில் யாருக்கு சார்? ஸ்கூல் டைமில் சார், எல்லாமே ஸ்கூல் டைமில் தான். யோசிக்காமல் போய் யார் சொல்லுவா? விஷால் சார் சொல்லுவாரா, உதய் சார் சொல்லுவாங்க? அதையே யோசிக்காம சொல்றீங்களா சார்? பிரின்சிபல்னா நான் ஹெட் மாஸ்டர் சார். அப்படியா? ஓகே. தப்பே செய்யாம மாட்டிக்கிற டேலண்ட் யார்ட்ட இருக்கு? அந்த முகத்தை பார்த்தாலே கூட்டு போயிடுவாங்கப்பா ஸ்கூல்ல. மாட்டிக்கிட்டோம் அண்ணா. அதாவது கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் அந்த போட்டோஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பர்மிஷன் பிரின்சிபல் கிட்ட இருந்து வாங்கி போகிறது, ஃபோட்டோஸ் கொடுக்கறதுக்காக இல்லை, சைட் அடிக்கிறதுக்காக. அண்ணா ஆதர்ஷ், ஆதர்ஷ் வித்யாலயா, எல்லா ஸ்கூலுக்கும் நான் வீட்டுக்கு போகணும். இல்லை கிருத்திகாப்படுத்த ஸ்கூலே சொல்ல, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கீங்க பாருங்க. இல்லை அதுதான் பண்ணியிருக்கோம் அவ்வளோ, அதுக்கு மேலே எதுவும். சூப்பர் சார். நான் இதுக்கு மேலே கேள்விகள் கேட்டு அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போனோம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷம். என்னன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திருப்பி இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பாண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயும் தொடரணும், அதுக்கு எங்களோட ஹாப்பி விஷஸ் சார். அண்ட் தேங்க்யூ, அண்ட் வி லவ் யூ ஆல் சார். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மின்னம் விளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.